காசி தமிழ் சங்கம நிகழ்ச்சி வெற்றிகரமாக கொண்டாடப்பட்ட நிலையில் தமிழகத்திற்கும் குஜராத் மாநிலம் சௌராஷ்டிராவுக்கும் இடையிலான பழங்கால தொடர்பை வெளிப்படுத்தும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் திருவிழா இன்று தொடங்கியுள்ளது குஜராத்தில் நடைபெறும் இந்த விழா கலாச்சார இணைப்புகளையும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வையும் அதிகரிக்கட்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் மதுரை மண்ணுக்கும் குஜராத்தின் சௌராஷ்டிராவிற்கும் நூற்றாண்டு கால தொடர்பு உள்ளது குஜராத்தின் சௌராஷ்டிரா பகுதியை அடிப்படையாக கொண்ட மக்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழகம் வந்து மதுரையில் குடியேறி தமிழ் கலாச்சாரத்தோடு ஒன்றி வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் தமிழ்நாட்டுக்கும் குஜராத்திற்குமான கலாச்சார தொடர்பியல் சின்னமாக விளங்குகிறார்கள் இதன் பெருமையை பாரதத்திற்கு விளக்கும் வகையில் சௌராஷ்டிரா சங்கமம் நிகழ்ச்சி குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் இன்று தொடங்கியுள்ளது இந்த விழாவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழ்நாட்டிற்கும் குஜராத்தில் உள்ள சௌராஷ்டிரா பகுதிக்கும் இடையேயான பிணைப்பு மிகவும் பழமையானது வலிமையானது என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்த சங்கம விழா கலாச்சார இணைப்புகளையும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வையும் அதிகரிக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் திருவிழா ஒரு புதிய மைல்கல் என கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இவ்விழாவில் பங்கேற்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சோம்நாத் கடற்கரையில் இன்று முதல் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த மாபெரும் விழாவை மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார் அப்போது ஒவ்வொரு நாடும் தனது தேசிய பெருமையை பேணுவதற்கு கலாச்சார பாதுகாப்பு மிக முக்கியமானது என்றார் எல்லை பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போன்று கலாச்சார பாதுகாப்பும் அதற்கு இணையானது என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் इस महोत्सव को यहां बैठे हुए हमारे अनेक बहनों भाइयों के पूर्वजों ने सदियों पहले इस जमीन पर ली थी महादेव की पूजा की थी यहां की गलियों में उन्होंने व्यापार किया था यहां के समंदर से उन्होंने अपना नाता जोड़ा था हमारे देश के प्रधानमंत्री माननीय श्री नरेंद्र मोदी जी ने एक बहुत ही उत्तम एक भारत श्रेष्ठ भारत का मंत्र दिया है उसी मंत्र को सार्थक करने के लिए சௌராஷ்ட்ரே சதியோ பல சௌராஷ்ட் பிரதேச போர்களின் போது கோவில்கள் வீடுகள் உள்ளிட்ட இடங்களை எதிரிகள் அழித்ததாக குறிப்பிட்ட அவர் உடைக்க முடியாத ஒன்று இருக்கிறது என்றால் அது இந்தியாவும் இந்தியன் என்ற உணர்வும் தான் என்று தெரிவித்தார் இந்தியாவின் உணர்வை மட்டுமே உணர முடியும் பறிக்க முடியாது என்று கூறிய அமைச்சர் நாட்டின் இந்த உணர்வுதான் சௌராஷ்டிரா தமிழர்களை ஆயிரம் ஆண்டுகள் புலம்பெயர்ந்த பிறகும் அவர்களை அமைதியுடனும் வளத்துடனும் காத்தது என்று கூறினார் उन राम जी को अयोध्या में निवास मिलना कितना मुश्किल काम हो गया था जाने कितनी पीढ़ियां इस इंतजार में खप गई कि कभी राम मंदिर का निर्माण होगा कि नहीं होगा राम मंदिर का नाम आते ही लोग हमारा उपहास बनाने लगते थे राम मंदिर के निर्माण की लोग तारीख पूछने लगते थे सैकड़ों वर्षों से राम मंदिर बनने का सपना पाले बैठे उनके भक्तों ने इसे बस एक सपना भर मान लिया था कभी पूरा न होने वाला यह सपना मान लिया था सौराष्ट्र तमिल संगम तुवक विलंगाना आमिशराजन गुजरात मुद्दा भूपेन्द्र पटेल उल्लोर कल ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கொள்கையை வெளிப்படுத்தும் வகையில் குஜராத்திற்கும் தமிழகத்திற்கும் இடையிலான தொன்மை சிறப்பு வாய்ந்த கலாச்சார பந்தத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வருகிற இருபத்தி ஆறாம் தேதி வரை குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க தமிழகத்தில் இருந்து சிறப்பு ரயில்களில் ஏராளமானோர் சென்றுள்ளனர் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் ஆன்மிக சுற்றுலா தலங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் என்று சௌராஷ்டிராவின் சோம்நாத் பகுதி களைகட்டி உள்ளது என்றால் அது மிகையல்ல